ஒரு மொட்டை ஒரு ஆளோட தலைய மண்வட்டியால் கட் பண்ணி துண்டாக்குறான் எதுக்கு இப்படி பண்றான்னு பார்த்தா ஹைவேல ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி நிக்குது அந்த கார்ல வந்த அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பாக்குறாங்க ஆனா அந்த சைடு எந்த வண்டியும் வரல பத்தாவதுக்கு போன்ல சிக்னல் வேற இல்லை அதனால பக்கத்துல ஏதாவது வீடு இருந்தா ஹெல்ப் கேட்கலான்னு தேடிக்கிட்டே வராங்க அப்போ ஹைவேக்கு பக்கத்துல ஒரு வீட பாக்குறாங்க அதனால அங்க போயிட்டு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமானு அந்த வீட்டோட காலிங் கூட அடிக்கிறாங்க அப்போ ஒரு மொட்டை அந்த வீட்டுக்குள்ளே வெளியே வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறான் அதுக்கு அந்த பொண்ணு எங்க கார் ஹைவேல பிரேக் டவுன் ஆயிடுச்சு பத்தாவதுக்கு போன்ல சிக்னல் வேற இல்ல உங்க வீட்டுல ஏதாவது லேண்ட்லைன் இருந்தா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேக்குறா அதுக்கு அந்த மொட்டை இது ஹில்ஸ் ஏரியா சோ சிக்னல் கிடைக்காது நானும் லேண்ட்லைன் யூஸ் பண்ணலன்னு சொல்லிடுறான் அப்ப அந்த பொண்ணு அட்லீஸ்ட் உங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறா அதுக்கு மொட்டையும் சரி யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றான் அதனால அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போறான் ஆனா அவட அண்ணா வீட்டுக்குள்ள போகாம வெளியே வெனிக்கிறான் அப்ப அந்த மொட்டை நீ பாத்ரூம் யூஸ் பண்ணலன்னு கேக்குறான் அதுக்காக இல்ல எனக்கு வரல அவ மொட்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம் நான் வெளியே வெனிக்கிறேன்னு சொல்லிடுறான் அதனால அந்த மொட்டையும் டோர் லாக் பண்ணிட்டு உள்ள போயிடுறான் இதே டைம் அவளோட அண்ணனும் அந்த மொட்டையோட ப்ளேஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அதை சுத்தி பாக்கிறதுக்கு போறான் இதே டைம் அந்த பொண்ணு பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்து அந்த மொட்டைக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் கூப்பிடுறான் அப்ப அந்த மொட்டைக்கு அடிப்படுற மாதிரியே சவுண்ட் கேக்குது அதனால அந்த பொண்ணு அவன் எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ள போறா அப்ப அந்த வீட்டு பேஸ்மெண்ட் ஒரு ஓப்பன் இருக்கத பாக்குறா ஒருவேளை அந்த மொட்டைக்கு பேஸ்மெண்ட் குள்ள ஏதாவது ஆகிருக்குமோன்னு அவனை தேடிக்கிட்டே பேஸ்மெண்ட் குள்ள போறா ஆனா அந்த மொட்டை செம்மையா பிளான் பண்ணி அவள அந்த பேஸ்மெண்ட் லாக் பண்ணிடுறான் இதனால அவ அவளோட அண்ணன் ஹெல்ப் கூப்பிடுறா ஆனா அவனுக்கு எதுவுமே கேட்கல இது எதுவுமே தெரியாம அந்த பொண்ணோட அண்ணா அந்த பிளேஸ சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கான் அப்போ அங்க ஒரு வேரோஸ் இருக்கு அதுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு புக் இருக்கு அதை ஓப்பன் பண்ணா அதுல நிறைய பொண்ணுங்களை அடிச்சு குடும்பப்படுத்தி கை கால் எல்லாம் கட்டி போட்டு பிக்சர் எடுத்து ஓட்டி அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எழுதி இருக்கு அது கூடவே அந்த பொண்ணுங்களோட மிஸ்ஸிங் போஸ்டர்ஸும் இருக்கு இப்பதான் அவனுக்கு தெரியுது அந்த மொட்டை ஒரு பெரிய சைக்கோனு அப்போ அந்த வேற ஹவுஸ்ல ஒரு பொண்ணை செம்மையா அடிச்சு கட்டி போட்டுருக்கதை அவன் பாக்குறான் அதனால அவளை காப்பாத்த ட்ரை பண்றான் அந்த டைம் அந்த சைக்கோ அவனை தேடிக்கிட்டே அந்த வேற ஹவுஸ் வந்துடுறான் அந்த சைக்கோவை பாக்குற அந்த பொண்ணோட அண்ணன் அவன் கிட்ட என்னோட தங்கச்சி என்னடா பண்ணனு கேட்டுக்கிட்டே அவன் கூட சண்டை போடுறான் அப்போ அந்த சைக்கோ அவனை அடிச்சு கத்தியால முதுகுல குத்தி அவனோட தலையை மண்வெட்டி யூஸ் பண்ணி துண்டா வெட்டி எடுத்துறான் அதுக்கப்புறம் அவனோட தங்கச்சி அந்த வேற ஹவுஸ்ல கட்டி போட்டு இதுக்கு முன்னாடி கட்டி போட்டிருந்த இருந்த பொண்ணை சாவடிச்சு அவளோட போட்டோவை அவன் ரெடி பண்ண அந்த புக்ல ஒட்டி வைக்கிறான்